ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் டிஸ்பிளே. இன்னைக்கு நம்ம இறக்கமுள்ள சில மனிதர்களால மறுபடியும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்ற ஏழு விலங்குகளை தான் இந்த வீடியோ வழியா பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாக்குறது மூஷா த எலிபென்ட். இந்த யானை தாய்லாந்துல தான் இருக்கு. தாய்லாந்துல பொதுவா யானைகளை ரொம்ப மரியாதையா நடத்துவாங்களாம். அத கடவுளாவும் வழிபடுறாங்க. தாய்லாந்தோட தேசிய விலங்கு யானைகள் தான். தாய்லாந்துல யானைகளுக்காக ஸ்பெஷலா ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆயிரக்கணக்கான யானைகள் இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கு. இப்ப நம்ம பாக்குறது மூசா அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு யானைய பத்தி தான். இந்த மூசா எலிபென்ட் நடந்து போன இடத்துல கண்ணி வெடி இருந்ததுனால தெரியாம அதுல கால் வச்சு அப்படியே கால் வந்து துண்டா போயிருந்தது. இப்ப அதால சரியா நடக்க முடியாது. யானையுடைய நிலைமையை நினைச்சு எல்லாருக்கும் ரொம்பவே கவலையா இருந்தது. இதனால டாக்டர்ஸ் மூசா நடக்கிறதுக்காக ஒரு செயற்கை காலை ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. அந்த யோசனையில உருவானது தான் இந்த கால். இதை இந்த மூசாக்கு மாட்டி விட்டுருக்காங்க. அதுவும் ரொம்ப அழகா இதனால நடக்க பழகியிருக்கு. மூசாவால காட்டுல வாழ முடியாது, அதனால இங்கேயே வச்சு அதை ரொம்ப அன்பா பராமரிக்கிறாங்களாம். அடுத்ததா டட்லி அப்படிங்கிற ஒரு கண்ணுக்குட்டியை பத்தி தான் பாக்குறோம். இது ஒரு மாட்டு பண்ணையில இருந்தது. மாட்டு பண்ணையில வேலை பார்த்தவங்க கவனக்குறைவா வேலை செஞ்சதுனால இந்த கண்ணுக்குட்டி ரெண்டு கம்பிகளுக்கு நடுவில் சிக்கிக்கிட்டான். இதனால அதோட காலை உடைஞ்சு போயிடுச்சான். உடனே அதை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. உடஞ்சு போனா அதோட காலை சரி பண்ணவே முடியல. டாக்டர்ஸ் இதுக்கு ஒரு செயற்கை காலை பொறுத்துனா அது நடக்கிறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. டெட்லிக்காக ஸ்பெஷல் அந்த காலை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு சிரமமா இருந்தாலும் அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் ரொம்ப அழகா பழகியிருந்ததா. இப்போ மற்ற கண்டுக்குட்டிகள் எப்படி ஜாலியா ஓடி ஆடி விளையாடுதோ அதே மாதிரிதான் டெட்லியும் ரொம்ப ஜாலியா ஓடி ஆடி விளையாடுதான். அடுத்ததான் நிறைய நாய்களுக்கு இந்த மாதிரி செயற்கை கால்கள் பொருத்திருக்காங்க. ஆனா நம்ம இப்ப பாக்குறது ரொம்பவும் நம்ப முடியாத ஒரு சம்பவம். இந்த டாகோட பேரு நாக்கியோ. வீட்டுல வளர்ந்துட்டு இருந்த இந்த குட்டி நாய வீட்டுல உள்ளவங்க சரியா கவனிக்காம அப்படியே ரோட்ல விட்டுட்டாங்க. அது ஒரு பனி சீசன், அதனால ரோடு முழுவதுமே ரொம்ப பனியா தான் இருந்ததா. ரோட்ல எங்கேயும் படுக்க முடியாது, எல்லா பக்கமும் பனியாவே இருந்திருக்கு. அந்த பனி டைம்ல இதோட நாலு காலுமே பனியில சிக்கி அப்படியே செயலிழந்து போயிருக்கு. இந்த நாயோட சத்தத்தை கேட்டவங்க உடனடியா அதை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா அதுல ரொம்ப பரிதாபமா ஒரு கால கூட காப்பாத்த முடியல, நாலு காலுமே செயலிழந்து போச்சான். இதனால அந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பணம் திரட்டி இதுக்கு செயற்கை கால் பொருத்துறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும் அது பழகிறதுக்கே. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் பழகி நல்லா ஓடவே ஆரம்பிச்சிருக்கு. நாக்கி டாக் நாலு செயற்கை கால்கள் பொருத்திருந்தாலும் ரொம்ப தன்னம்பிக்கையோட ரொம்பவே ஜாலியா விளையாடுதான். அந்த ஏரியாவில சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே இந்த டாக ரொம்பவே பிடிக்குமா. இதை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா கியூட்டா இருக்கிற இந்த அணிலோட பேர் தான் கேரமல். இந்த அணில் ஒரு பொறிக்குள்ள சிக்கிக்கிட்டதுனால அதோட ரெண்டு முன்னக்காலுகளுமே துண்டாயிருக்கு. வலியோடு இருந்த இந்த அணில தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துதான் இதோட புண்ணெல்லாம் ஆற வச்சிருக்காங்க. ஆனா இப்போ இதால மரத்துல ஏறி போய் பழங்களை எடுத்து சாப்பிடுறது அப்படிங்கறது முடியாது. இதனால இந்த அணில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காவது ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த வீலை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல ரெண்டு வீல் இருக்கு. முன்னக்கால் செய்யற வேலையை அந்த ரெண்டு வீலும் செய்யறதுனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்குதான். அடுத்து பாக்குறது ரொம்ப கியூட்டான ஒரு பூனைக்குட்டி. இந்த பூனைக்குட்டி இந்த பையனோட பக்கத்து வீட்டுல இருந்தது. பக்கத்து வீட்டுக்கு போன பையன் அங்க இந்த பூனைக்குட்டி ரெண்டு கால்கள் இல்லாம விளையாடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்தான். வீட்டுக்கு வந்ததும் அந்த பூனைக்குட்டிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சு அதுக்காக ரெடி பண்ணதுதான் இந்த வீல் சேர். ரெடி பண்ண வீல் சேரை கொண்டு போய் இந்த பூனைக்குட்டிக்கு மாட்டி விட பூனைக்குட்டி அழகா அந்த ரூம் ஃபுல்லா நடந்து வந்திருக்கு. அவங்களும் பூனைக்குட்டி மேல நீ ரொம்ப அன்பா இருக்கிறதுனால இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு அந்த பையன் கிட்டே திரும்ப கொடுத்துருக்காங்க. அடுத்து பாக்குறது ஒரு குட்டி காண்டாமிருகம். காண்டாமிருகங்களை காடுகள்ல நிறைய வேட்டையாடுறாங்க, அதோட தோலுக்காகவும் கொம்புக்காகவும். இப்படி அடர்ந்த காட்டுல யாரோ ஒருத்தர் பெரிய காண்டாமிருகத்தை வேட்டையாடும் போது இந்த குட்டி காண்டாமிருகத்தோட கால அடிபட்டு அந்த காலை துண்டா போயிருக்கு. விலங்குகளை போட்டோ எடுக்கிற ஒருத்தர் இதை பார்த்து இந்த குட்டி காண்டாமிருகத்தை எடுத்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறாரு. அங்கதான் இனிமே இதோட காலை எதுவுமே செய்ய முடியாது, இதுக்கு ஒரு செயற்கை கால் தான் பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காகவே ஸ்பெஷலா ஒரு கால் ரெடி பண்ணி இந்த காண்டாமிருகத்துக்கு மாட்டி விட்டுருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு ஆட்டோட சேர்ந்து காண்டாமிருகம் ஜாலியா விளையாடுற வீடியோ தான் பாக்குறோம். காடுகள்ல வேட்டையாடும் போது அது மூலமா எவ்வளவு விலங்குகள் பாதிப்படையுது பாருங்க. புதுசா கால் கிடைச்ச சந்தோஷத்துல ரொம்பவே துள்ளி துள்ளி விளையாடுது. அடுத்ததான் இங்க இன்னொரு ஆமைக்கு குழந்தைங்க விளையாடுற சின்ன பொம்மை கார்ல இருந்து குட்டி டயர் எடுத்து இந்த ஆமைக்கு பொருத்தி விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த ஆமைக்கு ஏற்கனவே நல்லா அடிபட்டு இருக்கு. இது மறுபடியும் மறுபடியும் மண்ணுல போய்கிட்டே இருந்ததுன்னா அதோட உடம்பு மண்ணுல உரசி உரசி இன்னும் காயம் அதிகமாகுமா. இப்படி வீல் பிக்ஸ் பண்ணி விட்டு இருக்கிறதுனால அதோட உடம்பு தரையில படாது, இதனால அதிகமா காயம் ஆகாதான். அதோட அதுக்கு பின்னாடி ரெண்டு காலும் இல்லாததுனால இந்த வீல் அதுக்கு ரொம்பவே உதவியா இருக்குதான். ரெண்டு கால்களால நடக்கிறது ரொம்பவே சிரமம், அதனாலதான் இப்படி பண்ணிருக்காங்க. இன்னொரு ஆமைய பாருங்க, அதுக்கு ஒரு கால்ல ரொம்பவே அடிபட்டு இருக்கு. அடிபட்டதோட அந்த கால் மொத்தமாவே இல்லாம போயிருக்கு. இப்ப இதுக்கு மூணு கால் தான் இருக்கு, அதுக்காக ஒரு செயற்கை கால் பொருத்திருக்காங்க. இந்த வீல் மூலமா அதால எங்க வேணா போக முடியும்.
ஏன்னா இந்த வீல் நாலு பக்கமும் திரும்புற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அடுத்ததான் இந்த குட்டியாம பிறக்கும் போதே ரெண்டு பின்னங்கால்கள் இல்லாம பிறந்திருக்கு. அதனால அதுக்கு உடனடியாவே ரொம்ப சின்னதா ரெண்டு வீல் ரெடி பண்ணி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மூலமா இந்த குட்டி ஆமையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக செயற்கை கால்களோட புது வாழ்க்கை பெற்ற சில விலங்குகளை தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.